வந்து அப்படினு பாத்தீங்கன்னா என்ன குடிக்க போறோம் அப்படினா நான் லெசி குடிக்க போறோம் நான் வந்து நிறைய டைம் குடிச்சிருக்கேன் எனக்கு அது பத்தி தெரியும் சோ இவங்க ரெண்டு பேரும் இத ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போறாங்க சோ அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஓகேவா லெசி இது குடிச்சிருக்கீங்களா லெசி குடிச்சிருக்கீங்களா இல்ல சரி ஓகே நீங்க நான் செஞ்சு தரேன் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா சோ நான் இப்ப அதுக்கு நல்ல கட்டியான தயிர் எடுத்துக்கேன் அதாவது நல்லா ஒரு பாக்கெட் பால் அப்படியே வந்து தண்ணி ஊத்தாம தயிராக்கி வச்சிருக்கேன் சோ அதை இப்போ உட்காந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் பிளெண்ட் பண்ணி ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதுல சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நம்ம இந்த தண்ணி இந்த கிண்ணம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து இந்த கிண்ணத்துல வந்து நம்ம ரெசி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உட்காராதி சண்டுக்கு நல்லா உட்காருவான் நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இந்த தயிரை வந்து நம்ம ஊத்திடலாம் மிக்சியில அரைச்சி குடிப்பாங்க எனக்கு அது பிடிக்காது மிக்சியில அரைச்சுலாம் நான் குடிக்க மாட்டேன் நான் வந்து இந்த சும்மா இந்த பிளெண்டிங்கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி நான் குடிச்சிருவேன் எனக்கு அதான் பிடிக்கும் ஸோ நம்ம இப்போ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இந்த தயிர் நம்ம வந்து இப்போ வந்து கரைச்சி தண்ணியாக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம சுகரில் வந்து லேசியாக ஆட் பண்ணிக்கலாம் சாரி சுகரில் வந்து தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தயிர் நாங்கள் மூணே போய் தான் குடிக்க போகிறோம் ஸோ அதனால பேலன்ஸ் இருந்தால் நாளைக்கு கூட குடிப்போம் சேர்த்து வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக சால்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப இல்லை ரெண்டு சிட்டிக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம இதை வச்சு பெண்ட் பண்ணால் போதும் பாருங்க மிக்சியிலலாம் அடைக்க மாட்டேன் நான் இப்படி தான் பிளெண்ட் பண்ணி குடிச்சிருவேன் சூப்பராக இருக்கும் ஸோ சுகர் மட்டும் கொஞ்சம் கரையிற அளவுக்கு பண்ணால் போதும் நல்லா இன்னும் கொஞ்சம் நீட்டு பாத்திரமா உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா மேலே தான் தெரிக்காது லைட்டாக தெரிக்குது அனிருத்த ஆதியம் ஆவலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் வேற என்ன வேற தெச்சிருக்கேன் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேஸ்ட் இருந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ பண்ணதுக்காக ஸோ இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு போயிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணோம் என்ன நிறைய தைச்சிருக்கேன் மண்டையில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்கு வாவ் நான் இது பண்ண பண்ண அது மேலே அந்த வெண்ணெய் வரும் இல்லையா தயிர்லேருந்து அது அப்படியே மேலே அப்படியே இதுவாகுது இந்த பிளெண்டர் வந்து நான் வந்து எக்கு அடிக்கிறதுக்கோ இல்லைன்னா எதுக்குமே இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ இந்த தயிர் வந்து உர வச்சு லெசி சாப்பிட்றதுக்கு மட்டுமே இந்த பிளெண்டர் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எதுக்குமே நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை இதுக்கு ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு என்ன தெரியல மிக்சியில் அடித்து குடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு குடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் ட்ரை தெரிக்குது பார்த்தீங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு செம்ம டேஸ்ட் வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி குடிங்க ஒன்றுமே இந்த தயிர் மட்டும் ஒரு பால் பாக்கெட்டில் வர ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஒரு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நாங்கள் லெசி குடிக்கிறோம் ஸோ ஓகே நல்லா இருக்கா ஆதி ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிக்கிறான் எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது ஆதி பிடிச்சிருக்கா ஆதி பிடிச்சிருக்காடி உனக்கு பிடிச்சிருக்கா அன்றது
வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். சோ ஓகே தேங்க் யூ. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். டாடா பை பை. ஓகே பை பை.